அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. கற்பனையும் கனவும் நீங்கள் செயல்பாட்டில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு 300% வெற்றியை கொடுக்கும். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஒரு கற்பனையும் ஒரு கனவும் ஒரு பிஸ்னஸில் இப்படி வரணும் அப்படின்னு ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். மாணவர்களாக இருந்தாங்கன்னா ஸ்டடீஸில் இப்படி வரணும்னு இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் நான் இந்த மாதிரி எல்லாம் டெவலப் ஆகணும்னு தோணலாம். கரெக்டு, இது கற்பனையும் கனவில் மட்டுமே இருந்துச்சுன்னா இது வளர்ச்சியை கொடுக்காது. அப்போ அதுக்கான ஒரு செயல்பாடு தேவை. அந்த கற்பனைக்கும் கனவுக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ரெசண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கிறது தான் உங்களோட வளர்ச்சி. அப்போது பெரும் தலைவர்களும் மற்றவர்களும் இந்த கற்பனைகள் இருந்துச்சா, அவர்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் கற்பனையும் கனவும் இருந்துச்சு. அந்த கற்பனையும் கனவு கூட அவங்க 24 மணி நேரத்துக்கு 20 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க. அவங்க பெரும் தலைவர்களாகவும் பெரும் நிறுவன ஓனர்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ நம்ம சாதாரண மனிதர்களாகிய ஒரு மிடில் கிளாஸோ இவங்கெல்லாம் ஏன் வர முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, கற்பனையும் கனவோடு நிறுத்திக்கிறாங்க. அந்த செயல்பாடு வந்து ஆர்வத்தில் 1 தடவை செய்கிறாங்க, 2 தடவை செய்கிறாங்க, 3வது தடவை ஸ்லோவாயிடுது, 4வது தடவை அதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போயிடுறாங்க. இப்படி ஒரு குரங்கு எப்படி ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுதோ, அதனால் அதே மாதிரி இதிலிருந்து இன்னொன்றுக்கு, இன்னொன்றுலேருந்து இன்னொன்று, இன்னொன்றுலேருந்து இன்னொன்று, இப்படின்னு ஒன்னொன்று விட்டு போகிறாங்க. கடைசியில் சொல்லுவாங்க, என்னோட கற்பனையும் கனவும் எதுவுமே எனக்கு நிறைவேறலை அப்படின்னு சொல்லி. அதுக்கும் பல காரணங்கள் சொல்லுவாங்க, எனக்கு சாதகமான நிலை இல்லை, எனக்கு சாதகமான சூழல் இல்லை, எனக்கு சாதகமான நிலை ஏற்படலை, என் குடும்பம் ஒத்துழைக்கலை, எனக்கு பொருளாதாரம் இல்லை இப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்லுவாங்க. இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களோட மைண்ட்செட் நாலேஜ் திறப்பில் உங்களுடைய மைண்டை நீங்கள் எப்படி பழக்கணும், இந்த அதாவது தனக்கு எல்லாமே கிடைக்கும் இருந்தால் தான் நம்மளால செய்ய முடியும்னா கண்டிப்பாக வளர்ச்சி இருக்காது. அந்த பொருளாதாரத்தினால தான் நீங்கள் உயர்ந்திருக்க முடியும், உங்களோட கற்பனை கனவும் நிஜமாக இருக்காது. அப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி முட்டி மோதி நீங்கள் வெளியில் வர்றீங்களோ அதுதான் உங்களோட வளர்ச்சி. இப்போ தண்ணிக்குள்ளே குதிச்சிங்கன்னா நீச்சல் தன்னைப்போல் கையாட்டுது காலாட்டுது, அதுதான் நீச்சல். அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் சௌகரியங்கள் இருந்தால் தான் செய்ய முடியும்னா அது கற்பனை கிடையாது, கனவு கிடையாது, உங்களோட லேசினஸ் சோம்பேறித்தனம் உங்களோட இயலாமை. அப்போ கற்பனை கனவு நிஜமாகணும்னா அதுக்கு உங்களோட ப்ரெசண்ட்டில் ஆக்டிவிட்டி இருக்கணும். ப்ரெசண்ட்டில் செயல் தடைகள் இருந்துச்சுன்னா அந்த கற்பனையும் உங்களோட கனவும் கேள்விக்குறியாயிடுது, இல்லை செயல்பட முடியாது நிலைக்கு போயிடுது. இதுக்கு தான் எங்களோட மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் அறிவை மாற்ற 1000 நாட்கள் அப்படின்னு சொல்லி மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியை கொடுத்து கொண்டு வருகின்றோம். ஒரு மனிதன் வளர்ச்சி அடையாததுக்கும் வெற்றியடையாததுக்கு காரணம் அவர்கள் மனதில் ஓடக்கூடிய எண்ணத்தின் செயலின் நடத்தையின் அடிப்படையில் தான் இயக்கம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் வந்து வளர்ச்சிக்கும் வளர்ச்சி அடையாததுக்கும் பார்த்திங்கன்னா இரண்டுக்குமே கற்பனையில் வந்து மிக அதிகமான எல்லைக்கு போயிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு காலேஜோ ஸ்டூடெண்ட்டோ ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவர்களோ பார்த்திங்கன்னா, அந்த படிக்கிற நேரத்தில் ப்ரெசண்ட்டில் விட்டுட்டு ஃப்யூச்சரில் நான் இந்த மாதிரி வரப்போகிறேன்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த எண்ணத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த இயல்புக்கு மாற்றமாக இவங்க மனசு இயங்குறப்ப ப்ரெசண்ட்டில் அவங்க கிளாஸ் கவனிக்க முடியாது, மார்க் எடுக்க முடியாது, அந்த மன இயக்கத்தில் வந்து மாறுபாடு ஏற்படுறப்ப இவங்களுக்கு அந்த பாதிப்பை உண்டாக்குது. அப்போ இந்த கற்பனை அப்படிங்கிறது வந்து எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, அது வளர்ச்சிக்கான கற்பனையாக வீழ்ச்சிக்கான கற்பனையான்னு 2 வகை இருக்குது. பெரும்பாலும் ஹியூமன் பார்த்திங்கன்னா ரெண்டையுமே திங்க் பண்ணுவாங்க. வளர்ச்சிக்கு பற்றி 20% திங்க் பண்ணுவாங்க, இது இப்படி செஞ்சால் அப்படி வந்துடும், இது செஞ்சால் இது ஃபெயிலியர் ஆயிரும், இதை செஞ்சால் இந்த மார்க் வராது, இதை செஞ்சால் இந்த பணம் வராது, இதை செஞ்சால் இவங்க சொல்லுவாங்கன்னு 80% பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது இந்த நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ், எக்ஸ்ட்ரீம் எண்டு சக்ஸஸபிள் கனவு, இந்த 3க்குள்ளேயும் ட்ராவல் பண்ணுறப்ப தான் இவங்க மனசு ஒரு நிலையில் இல்லாமல் பல நிலையில் செயல்படும். இயல்பு நிலையில் ப்ரெசண்ட்டில் அவங்களால இயங்க முடியாது. இது மாணவர்களுக்கும் பொருந்தும், கல்லூரி மாணவர்களுக்கும் பொருந்தும், வேலைக்கு செல்பவர்களுக்கும் பொருந்தும். அப்போ இந்த கற்பனை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது,
இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் உங்களால் எது செய்ய முடியுதோ அதுதான் உங்களுடைய வளர்ச்சி வீழ்ச்சி. இது ரெண்டுமே இருக்குது. ப்ரெசண்ட்டில் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியலைன்னா அது வீழ்ச்சிக்கு போயிடும். இதை சரி பண்ணுறக்கு உளவியல் பகுப்பாய்வு சிகிச்சையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் உங்களால் அது செய்ய முடியலைன்னா உங்களுக்கும் உளவியல் பகுப்பாய்வு சிகிச்சை தேவைப்படும். உளவியலுங்கிற வந்து மென்டலுக்கு பார்க்குறது கிடையாது, ஒரு வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல் முறை தான். அப்போது உங்களோட மைண்ட் செட்டில் என்ன பதிவாயிருக்குதோ அதுதான் உங்களை இயக்குதுன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு உங்கள் மனசு வந்து கற்பனையிலேயே போயிட்டு இருந்துச்சுன்னா நிஜத்தில் வாழாதுங்கிறது உண்மை. ஒன்று கடந்த கால கற்பனையில் இருக்கும், இல்லைன்னா பிற்காலத்தில் எப்படி இருக்கிறோங்கிற கற்பனைக்கு போயிடும். உதாரணத்துக்கு ஒரு மாணவன் வந்து கல்லூரியிலேயோ இல்லை ப்ளஸ் டூலேயோ மார்க் எடுக்காததுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா நான் படிக்கிறப்ப அப்படி சொன்னாங்க, எங்கள் அப்பா இப்படி சொன்னாங்க, எங்கள் சொந்தக்காரங்க இது சொன்னாங்க, அதனால் எனக்கு படிக்கிறதுல ஆர்வம் வரல, இன்ட்ரெஸ்ட் வரல, எனக்கு எங்கள் வீட்டில் கஷ்டம், இப்படி 1008 பிரச்சனைகள் சொல்லிட்டு போவாங்க. அப்போது இந்த ரெண்டு கால இப்போ கடந்த காலத்தை நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னொன்று எதிர்காலத்தில் நான் இது படித்து இப்படி வரப்போகிறேன், இது படித்து இப்படி இந்த போஸ்டிங் போகிறேன், அந்த போஸ்டிங் போகிறேன்பாங்க. ப்ரெசண்ட்டில் அவங்களால பார்த்தீங்கன்னா 100க்கு 40 மார்க் கூட எடுத்துருக்க முடியாது. அப்போ இந்த ரெண்டு கற்பனையிலையும் இயங்குறப்ப இவங்க ப்ரெசண்ட்டில் ஆஃப் ஆகிடுறாங்க. இந்த ரெண்டையும் நியூட்ரு பண்ணால் தான் ப்ரெசண்ட்டில் இவங்க இயங்க முடியும். அதுக்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி கொடுத்து கொண்டு வருகிறோம். இதே மாதிரி தான் ஜாபுக்கு போகிறவங்களோ, நான் இந்த வேலைக்கு போகிறேன், இனி எனக்கு சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும், நான் இது வரைக்கும் 4-5 தொழில் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஆனால் இப்படியே நான் வேலைக்கு போயிட்டு இருந்தால் என்னாகும், எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, என் கூட படித்தவங்களாம் நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னா தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு ஒரு சூழலுக்குள்ளே சிக்கிக்குவாங்க. இதுதான் பாஸ்ட்டு பிரச்சனையும் ஃப்யூச்சரில் இப்படியெல்லாம் ஆகணும்னு சொல்லி ப்ரெசண்ட்டில் தன்னை முன்னேற்றிக்காமல் இருப்பாங்க. இதுதான் இவங்களுக்கு மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி இவங்களோட மனப்பதிவில் ஏற்பட்ட அந்த பாதிப்பையும் குறைபாடுகளையும் அதிகமான நிறைகள் இருந்தால் நியூட்ரு பண்ணோம்னா இவங்களும் வளர்ச்சி ஆக முடியும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை கூட சொல்கிறோம். ஒரு நரி வந்து காலையில் ஒரு வேட்டைக்காக புறப்படுது. அப்போது அந்த சூரிய ஒளியில் வந்து அந்த நரி போயிட்டுருக்கிறப்ப அந்த சூரிய ஒளி பட்ட உடனே அதோடய நிழல் வந்து பெருசாக தெரியுது. அப்போ அந்த நரிக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. நம்ம ரொம்ப பெரிய ஆளாக இருக்கோம், இவ்வளோ பெரிய நமக்கு பசி தீர ஒரு யானையோ ஒட்டகமோ கிடைத்தால்தான் கட்டுப்படியாகும் அப்படின்னு அதோட திங்க் பண்ணிவிட்டு சின்ன விலங்குகளை பார்த்துட்டும் அலட்சியப்படுத்திட்டு பசிக்கு எங்கே யானை கிடைக்கும் யானை என ஓடிக்கொண்டே இருந்துச்சு. மதியமாயிடுச்சு. அந்த மதிய நேரத்தில் சூரிய ஒளி தலைக்கு மேலே நேராக வருது. அப்போது அந்த சூரிய நிழலில் அதோட நிழலை பார்த்தா சிறுத்து காலடியில் விழுந்தது. சின்னதாக நேருக்கு நேராக சூரிய ஒளி விழுகிறப்ப சின்னதாக விழுகும். அப்போது நரிக்கு வந்து உடனே தோணுது, ஆஹா நம்ம பசியால் வாடி களைத்து போய்விட்டோம் என நரி வருந்தியது. இதை உணர்ந்து இதையே நினச்சிக்கிட்டு நம்ம இப்படி இழைத்து போயிட்டோமே, இந்த உணவுக்காக யானையை தேடுறது அவசியம் இல்லை, நம்ம தான் இப்போ இழைச்சிட்டோமே, நம்மளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு கோழியோ கிடைச்சா போதும் அப்படின்னா கோழி எங்கே கிடைக்கும் ஆடு எங்கே கிடைக்கும்னு தேடிட்டே போகுது. அப்போவும் ஒன்றுமே கிடைக்கல அதுக்கு. அப்போ ரொம்பவும் களைச்சி போயிடுச்சு. அப்புறம் மாலை நேரத்தில் சூரியன் வந்து மேற்கே போயிடுச்சு. அந்த மேற்கே போனவுடனே அந்த சூரியனோட நிழல் நரி மேலே விழுகுது. அந்த நிழல் நரிக்கு பின்னாடி விழுகிறதுனால நரிக்கு வந்து தன்னோட நிழல் தெரியவே இல்லை. ஆஹா நம்ம ரொம்பவே இழைச்சிட்டோம், நம்மளால இனி எதுவுமே முடியாது, இந்த நேரத்தில் காலையிலிருந்து தேடி அலைஞ்சிட்டோம், பசிக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஒரு பசிக்கு எதுவுமே கிடைக்கல, ஒரு எலும்பு அல்லது கோழி குஞ்சு கிடைச்சா கூட பரவாயில்ல, ஒரு குட்டியாக ஒரு எறும்போ ஒரு கோழி குஞ்சோ அதை விட குட்டியாக ஏதாவது கிடைச்சா கூட பரவாயில்லன்னு தேடி போகுது. அப்போவும் அதுக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த நரியோட கற்பனை முன்னாடி, அதாவது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்குது. ப்ரெசண்ட்டில் வந்து ஃபெயிலியர் ஆகுது, பாஸ்ட்டில் நினச்சும் கவலைப்படுது. இந்த மூணுலேயும் ஏற்பட்ட பாதிப்பு தான் அந்த நரிக்கு நைட்டு வரைக்கும் எதுவுமே உணவு கிடைக்காம பசியோட வாடி வதங்கி
தன்னைத்தானே இழந்துட்டு வயதாகிய தோற்றத்துக்கு போயிடுது. இதே மாதிரி தான் ஒரு ஹியூமனோட ஆக்டிவிட்டியும் கடந்த காலத்தையும் ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் கற்பனையிலேயே போயிட்டுருக்கிறப்ப நிஜ வாழ்க்கையில் செயல்படும் திறன் குறைஞ்சு போகுது. இதோட விளைவு உங்களுக்கு நாலேஜ் எல்லாமே இருக்கும், ஆனால் உங்களால் செயல்படுத்த முடியாது. எல்லா தகவல்களையும் சேகரித்து வச்சுருப்பீங்க, ஆனால் செயல்படுறதில் தடை இருக்கும். இந்த செயல்படும் தடையை நீக்குவதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து கல்வி, பொருளாதாரம், உளவியல் நலன், சமூக ஆரோக்கியம் இவற்றில் வெற்றி அடைவதற்காகவும் இவற்றில் வளர்ச்சி அடைவதற்காகவும் முதலாக கிளினிக் ஆரம்பித்து எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியை கொடுத்து கொண்டு வருகின்றோம்.